மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலங்களை கொடுத்த விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நிலை கடலூர் மாவட்டத்தில் எழுந்து வருகிறது. இதுவரை சுரங்கம் 1, 1A, 2 ஆகிய 3 சுரங்கங்களுக்கு இளங்கோடு 44 கிராமங்களில் சுமார் 40,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இப்போது 3 சுரங்க விரிவாக்கம் என்ற பெயரில் சுமார் 26 கிராமங்களில் 25,000 ஏக்கர் நிலம் எடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சமீப காலங்களாக சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே பேச்சு பொருளாக இருக்கிறது. அதில் சுமார் 20 கிராமங்களில் கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது காவிரி டெல்டா பகுதியாகும். மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் விவசாயத்தை காக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்த அந்த பகுதி, அந்த 20 கிராமங்கள் எடுக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வீராண்மை நிலக்கரி திட்டம், பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம் என்று மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வருகின்ற வேளையில், ஏற்கனவே நிலமளித்தவர்களுக்கு வீடு அவர்கள் என்எல்சி நிறுவனம் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. சிலருக்கு வீட்டு மனை கொடுத்திருக்கார்கள், இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை, வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. அந்த நிலங்களில் விவசாய கூலி தொழிலாளராக பணியாற்றியவர்களுக்கு, அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு எந்தவித மறுபயனும் அரசாங்கத்தால் என்எல்சி நிறுவனத்தால் அளிக்கப்படவில்லை. இன்னும் கூடமே இந்த சிஎஸ்ஆர் நிதி தமிழகத்திற்கு பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்திற்கு சுரங்கம் இருக்கக்கூடிய சுட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் செலவழிக்கப்படாமல் வட இந்தியாக்களில் செலவழிக்கப்படுகிறது. இன்னும் வேதனையான விஷயம், இந்த 2 சுரங்க விரிவாக்கத்திற்கு வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றும் விவசாயிகளுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. அங்கதான் இங்க பிரச்சனை நிலநடுப்பு என்ற பெயரில் இன்றைக்கு அதிகாரிகளும் கடலூர் மாவட்ட அதிகாரிகளும் காவல்துறையும் என்எல்சி அதிகாரிகளும் அடிக்கடி கிட்டத்தட்ட இந்த 20 மாத காலமாக ஒரு 20-30 தடவைக்கு மேல அங்கு பெரிய அச்சுறுத்தல், மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கு தங்கள் உயிரை மாற்றிக் கொள்வதற்கு தீக்குளிக்கின்ற அளவிற்கு போராடக்கூடிய ஒரு நிலைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 9 அன்று ஒரு டிஐஜி, 2 SPக்கள், பல IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு 1000 ஒரு விவசாயிக்கு ஒரு காவல்துறை போலீஸ் என்ற அடிப்படையில் ஒரு ஊரடங்கு விதிக்கப்பட்ட நிலை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு எல்லா தெருக்களும் மூடப்பட்டது. வீடுகளை விட்டு விவசாயிகள் வெளியே வர முடியாமல் நிலத்தை சமன் செய்கிறேன் அழைக்கப் போகிறேன் என்று 1000க்கு மேற்பட்ட காவலர்களோடு மாவட்ட நிர்வாகம் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற போது ஒரு பதட்டமான சூழலை விட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுகிறது. நானும் அந்த மக்களை ஏன் அடைத்து வைத்திருக்கிறீர்கள், என்ன ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டபொழுது என்னையும் கைது செய்து அந்த தொடர் நிகழ்வாக என்னையும் கைது செய்தார்கள். அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலை வருகின்ற வேளையில் அந்த நிலங்கள் இன்னமும் விவசாயிகளுடைய அனுபவத்தில் இருக்கிறது. 31/12/2013 முன்பு வரை 2009 ஒப்பந்தத்தின்படி 5 லட்சம் 6 லட்சம் 1 ஏக்கருக்கு ஒரே நாள் வித்தியாசம், மறுநாள் காலையில 15 சொன்னாங்க, இப்ப 23 லட்சம் 25 லட்சம். அண்ணனுக்கு 5 லட்சம் 6 லட்சம், தம்பிக்கு 25 லட்சம். இந்த பாகுபாடு இல்லாமல் சம அளவில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை அரசுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இன்றும் நம்முடைய எங்களுடைய வலியுறுத்தலுக்கு பிறகு 3 முறை விவசாயிகளோட பிரச்சனை, 1 நிமிஷம், 3 முறை கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அந்த கருத்து கேட்பு கூட்டங்களில் ஒரே ஒரு முறை கூட ஒரு விவசாயி கூட என்எல்சிக்கு ஆதரவாக பேசவில்லை. இப்படி விவசாயிகள் இன்றைக்கு அதனால ஏற்பட பாதிப்புகளை பார்த்து விட்டு சொன்னால், நிலத்தடி நீர் ஆர்டிசன் ஊட்டுகள் இருந்த கடலூர் மாவட்டம் 1000 அடிக்கு மேல் நிலத்தடி நீர் மட்டும் சென்று விட்டது. அந்த கரிக்காற்றை சுவாசித்து நுரையீரல் பாதிப்பு, இருதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு கடலூர் மாவட்டங்கள் பெரிய அவதிக்குள்ளார்கள். என்எல்சியால் வைக்கப்பட்ட வெடி இந்த போர்களால் வீடுகளில் விரிசல் வருகிறது, போர்கள் எல்லாம் நாசமாகிறது. இந்த வெள்ளை களிமண் மழை காலங்களில் விவசாய நிலங்களில் படுத்து தகுதி விவசாயத்திற்கு தகுதியற்ற நிலமாக மாறக்கூடிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. வள்ளலார் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல், வடலூரும் கடலூராக மாறும் என்ற அன்றைக்கெல்லாம் என்எல்சி அவர் சொன்ன போது என்எல்சி நிறுவனம் துவங்கப்படவில்லை. இன்றைக்கு அந்த நிலை ஏற்பட்டால் கடல் நீர் உட்புகுந்து கடற்கரை வடலூருக்கு வரக்கூடிய நிலை உருவாகும். ஒரே நிமிஷம், விவசாயிகளுடைய பிரச்சனை என்ற ஒரு நிலை கடலூர் இருக்கிறது. இப்போது துருக்கி சிரியா போன்ற எல்லா கருத்தையும் சொல்லிட்டே கவனத்தை ஈர்த்தா பாருங்க, முக்கியமான பிரச்சனை ஒன்று சொல்லிடுறேன். நிலை போன்று இந்த கடலூர் மண்ணுக்குள் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில்
நான் எழுப்பிய கேள்விக்கு மாண்புமிகு தொழிலாளர் தன்மைப்படுத்துறை அமைச்சர் அவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், என்எல்சி மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட நிர்வாகம் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அந்த குழு அமைக்கப்படாத நேரத்தில் பட்ஜெட் இறுதி கட்டத்திலே கேட்டபொழுது அவர் மீண்டும் சொன்னார், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முடிந்தவுடன் குழு அமைக்கப்பட்டு முதல் கூட்டம் தலைமைச் செயலகத்திலே அமைக்கப்பட நடத்தப்படும் என்று சொன்னார். அது எப்படி நடத்தப்படவில்லை? ஆனால் இன்றைக்கு இன்னும் அந்த குழு அமைக்கப்படாம இருக்குது. மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போது திமுகவை சேர்ந்த சண்முகம் என்ற தொண்டர் உருக்கமாக இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி கேட்டபொழுது நான் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புடன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும் என்று அறிவித்தார். இன்னும் தீர்க்கப்படவில்லை. நம்முடைய மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அமைச்சர் அவர்கள் 7/2/2019 கமாவரத்தில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் கமாவரத்தில் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம், ஏக்கருக்கு 1 கோடி வேண்டும் நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவித்தார். இது ஏதோ கடலூர் மாவட்ட மக்களுடைய பிரச்சனை அல்ல, மாநிலத்துடைய பிரச்சனை. எங்களுடைய கோரிக்கை என்ன சொன்னால், புதிய விவசாயிகளுடைய கோரிக்கை பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு R&R பாலிசிப்படி அமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல புதிய திட்டங்களை எதையும் அனுபவிக்க கூடாது. மத்திய அரசு சுந்தரேச்சலர் பாஸ்கர்